ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு டீ காஃபி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்ரீலங்கன் டெசர்ட் வட்லப்பம் தான் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். வட்லப்பம் இது எங்கே வந்து ஃபேமஸ் ஆச்சுன்னா, இந்த டிஷ் வந்து ஸ்ரீலங்காவில் தான் ஃபேமஸ் ஆச்சு. முஸ்லீம்ஸ்லாம் அவங்களுடைய ஈத் செலிப்ரேஷன் அப்போது இந்த டிஷ்ஷஸை வந்து பண்ணுவாங்க. இது ஒரு கைண்ட் ஆஃப் டெசர்ட், ஸ்வீட் டிஷ். அதாவது இந்த வட்லப்பத்தை எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வட்லப்பத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். 3 முட்டை, சக்கரை, ஒரு பேக்கெட் பால், முந்திரி, உடைச்ச கடலை, ஏலக்காய், சினமன், தூளாக்கினது. அவங்கவுங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து பால் முட்டை வந்து எடுத்துக்கலாம். பால் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இன்க்ரீடியன்ட். இது வந்து திக்கான பால் தான் எடுக்கணும், அப்போ தான் வந்து வட்லப்பம் வந்து நல்லா வரும். தண்ணியான பால் வந்து எடுக்கக்கூடாது. ஸோ வந்து நல்லா நாங்கள் ஃபுல் க்ரீம் பாஸ்டரைஸ்டு, அதாவது ஆவின் ஆரஞ்சு பால் நாங்கள் எடுத்துருக்கோம். இப்போ இதில் சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் அரைக்கணும், அதெல்லாம் நம்ம அரைச்சிடலாம். முந்திரி பருப்பு, உடைச்ச கடலை, அந்த ஏலக்காய் சினமன் தூள், இது கூட வந்து முட்டை, சக்கரை, இதெல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா சுகர் பிடிக்காது, அவங்களாம் வந்து ஜாகரி வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணாக்கா ஒயிட் வட்லப்பமாக வராது. நாங்கள் வந்து இப்போ ஒயிட் வட்லப்பம் பண்ணியிருக்கோம். ஸோ வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரும், அதுவும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த அரைச்ச மிக்ஸ் அந்த பேஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வடிகட்டி ஒரு பாத்திரத்தில், நெய் தடவின பாத்திரத்தில் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கோகோனட் மில்க் கூட ஆட் பண்ணுவாங்க, அதுவும் நல்லா வந்து ரிச் டேஸ்ட்டை தரும். நாங்கள் இப்போ ஆட் பண்ணல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதுவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து அந்த ஃபுல் க்ரீம் பாஸ்டரைஸ்டு மில்கை வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரில் வந்து தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு அதுக்கு மேலே இந்த பிளேட்டில் வச்சுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 40-45 minutes வச்சு எடுத்தாக்கா சுவையான வட்லப்பம் ரெடி. இப்போ ஆஃப்டர் 45 minutes குக்கர்லேருந்து எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக வந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பாஞ்சி மாதிரி இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நாங்கள் ஒயிட் கலர், அதாவது சுகர் ஆட் பண்ணதால் ஒயிட் வட்லப்பம் ஆகியிருக்கு. நீங்கள் ஜாகரி ஆட் பண்ணிங்கன்னா இட் உட் பி ப்ரௌனிஷ் கலர், அது இன்னமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். Thank you.